ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனா, இன்றைக்கி பிந்து அவர்கள் ரீசெண்டாக வெளியிட்ட ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதயத்தை திருடாதே சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க நடிகை ஹிமா பிந்து அவர்கள். ஹிமா பிந்து அவர்கள் ஷஹானா அப்படின்ற கேரக்டரில் இதயத்தை திருடாதே சீரியலில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனதில் அவ்வளோ ஒரு கொள்ளை கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமாகிட்டாங்க. மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை ஆயிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு சீரியலில் இவ்வளோ ஒரு சூப்பர் டூப்பர் ஆவாங்க அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பாராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அவ்வளோ ஒரு பிரபலமாகியிருக்காங்க. ஸோ இவங்களை பிடிக்காத ரசிகர்களே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு அந்த குட்டான அவங்களோட குட் ஹேபிட் எல்லாமே அந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ முக்கியமாக குழந்தைங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து தேடி போய் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி இருக்கிற நிலையில் இப்போது ஹிமா பிந்து அவங்க இப்போது சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இவங்க சீரியலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டுகளாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து வைரல் ஆகிட்டு வருது. அதிகமாக வந்து இவங்க ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வைரலாச்சு. இப்போது அந்த சீரியலை விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு பிரிஞ்சு வேறு வேறு இடத்துக்கு பிளேஸ்க்கு வந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியே ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த செட்டில் இருக்க ஒவ்வொருத்தையுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்காக என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு வந்ததுக்கு என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும், அதாவது என்னுடைய ரசிகர்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த சப்போர்ட்டே போதும், எப்போவுமே நான் ஹாப்பியாக இருப்பேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்காக நான் இருப்பேன், எனக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இருக்கணும். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் சோஷியல் மீடியாவில் ஹிமா பிந்து அவங்க அடிக்கடி ஷேர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஹிமா பிந்து அவங்கள இந்த சீரியலில் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.